நாச்சியால் சுகந்தி இப்போ நீங்கள் இந்த விடியல் பயணத்தில் பயணம் செய்யும்போது எம்மா உங்களோட ஜாதி என்ன உங்களுடைய வயசு என்ன உங்களுடைய ஏஜ் என்ன அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்டால் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அதுவும் ஒரு பத்து பேருக்கு முன்னாடி பஸ்ஸில் அது பேசிக்காகவே வந்து உங்களுக்கு திமுக கட்சியாகவும் சரி அது ஆட்சியாகவும் சரி இங்கிதமற்றவர்கள் ஒரு தனி இதெல்லாம் என்ன மேடம் சார் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுங்க சரிங்களா பேசிக்காவே இங்கிதம்ங்கிறது அவங்களுக்கு எந்த இடத்துலையும் தெரியாது அது ஒரு அலுவலக சூழல்னாலும் அவங்க அவங்க இங்கிதமாக நடந்துக்க மாட்டாங்க அவங்களோட மீட்டிங்ஸ் இருந்தாலும் அதுலேயும் ஒரு இங்கிதமாக நடந்துக்க மாட்டாங்க

கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாம கொஞ்சம் கூட டீசென்சி இல்லாம நீங்க பொது வெளியில் பஸ் என்பது பேருந்து அப்படிங்கறது ஒரு பொது இடம் சரிங்களா அந்த பொது இடத்துல இங்கிட்ட ஒரு நாலு ஆண்கள் உட்காந்துருப்பாங்க அங்கிட்ட ஒரு ரெண்டு பெண்கள் உக்காந்துருப்பாங்க அங்க எப்படி உட்காந்துருப்பாங்க இப்போ நகரத்துல வந்து எங்கிட்ட வந்து நீங்க என்னோட சாதி என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை சார் நான் சொல்லிட்டே போறேன்னு வச்சுக்கோங்க இப்ப கிராமத்துல அந்த அம்மா இன்னொரு கிராமத்துல இந்த கிராமத்துல இருக்குதுங்கிறது அந்த கிராமம் இந்த அந்த பக்கத்து கிராமத்துக்கு தெரியாம இருப்பாங்க அவங்க வந்து ஒரு பட்டியல் சாதி பெண்ணாக இருக்கட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா அவங்க கல்லூரிக்கையோ இல்ல வேற எங்கேயோ அவங்க அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க அந்த பொண்ணை வேற ஒரு சமூகம் தான் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க நீங்க இப்ப பர்டிகுலரா நீங்க சாதி என்னன்னு அந்த இடத்துல பொதுவெளியில கேக்குறீங்க நான் சொல்லிடுறேன் சொல்லிட்டா அதுக்கப்புறம் அங்க நடக்க போற கான்சிகுவன்சஸ் என்னன்னு தெரியுமா இவங்களுக்கு என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா நாளைக்கு அந்த பொண்ணு எந்த இடத்துல இருந்தாலும் இது அந்த பொண்ணு தான் இருக்கு பஸ்ல கூட உக்கார மாட்டாங்க

செவ்வாய் கிரகத்துல இருந்து திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் எழுபத்தி ஒரு முப்பத்தி ஏழு மாவட்டங்கள்ல கிராமங்கள்ல சாதிய தீண்டாமை மிக அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேசிய குற்ற ஆவண காப்பகம் சொல்லுது திராவிட மாடல் ஆட்சியில இந்த உங்க சமூக சார் சமூக நீதிங்கிற வார்த்தையை உச்சரிப்பதற்கு திமுகவுக்கு எந்த தகுதியும் கிடையாது அதாவது சிங் என்கின்ற ஒரு உயரிய சிந்தனை படைத்த சமூக நீதியை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய பொலிட்டிக்கல் கரியரை அதோடு அவர் வந்து அந்த ஓபிசி இடஒதுக்கீடு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் அரசியல் வரவே முடியாம போச்சு அப்படி ஓபிசி இடஒதுக்கீட்டுக்காக தன்னுடைய பதவியே தன்னுடைய அரசியல் வாழ்க்கையே ஈந்த ஒரு மனிதருக்கு நீங்கள் சிலை வைக்கிறீர்கள் ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் பயப்படுறீங்க

இலவசம் என்னத்த இலவசமா குடுக்கறீங்க மூணு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டு அதுல உட்கார்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு என்ன அந்த கடனோட வட்டியார் அடைக்கிறா இந்த ஆட்சி செய்கின்ற முப்பது அஞ்சு அமைச்சர்களும் அவங்க இன்னைக்கு இன்னைக்கு போய் இன்னைக்கு என்ன சொல்லிருக்குது என்ன சொல்லிருக்குது மணல் அள்ளுவதில் நாலாயிரத்தி எழுநூறு கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு அக்கௌண்ட்டுக்கே வரலன்னு சொல்லி எங்கள மாதிரி அரசியல் விமர்சகர்கள் சொல்லல இடிஇ ஆபீசர்ஸ் சொல்லிருக்காங்க வித் ஆல்

எப்படி டேட்டா நீங்க எடுப்பீங்க எந்தெந்த வயதை சேர்ந்த பெண்கள் வந்து இதனால பயனடை உங்களுக்கு பொதுவெளியில போய் டேட்டா கலெக்ட் பண்ணனும்னு இந்த இந்தியால எங்கேயாவது நடந்துட்டு இருக்கா பொது வெளியில் போய் நீங்க பெண்ணை இன்னைக்கு போய் பசுகுள்ள கேப்பீங்க நாளைக்கு போய் ககுசுக்குள்ளில கேப்பீங்களா நான் சென்சன் இது அசிங்கமா இல்லையா உங்களுக்கு என்ன வேணாலும் எடுக்க என்ன என்ன சார் சார் இது வரைக்கும் சர்வே நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேற எந்த கணக்கெடுப்பு அப்படின்னாலும் நீங்க என்ன பண்றீங்க

பள்ளி சம்பந்தப்பட்ட வேலைகள் தவிர்த்து மற்ற எல்லா பொது வேலைகளையும் பார்க்கணும் அதுதான் இந்த தமிழக அரசு என்ன என்ன பேர் சொல்வீங்க இதை திராவிட மாடல் அரசு விடியல் அரசு செய்கின்ற ஒரு விடியாத ஒரு எதிர்காலத்தில் விடிவே விடியாத ஒரு எதிர்காலம் முப்பது மாசம் விடிவே விடியாது சூரியன் வரும் போகும் ஆனா விடிவே விடியாது தமிழக மக்களோட வாழ்க்கை அத தெரிஞ்சுக்கோங்க முத பொது வழியில் ஒருத்தவங்களோட பர்டிகுலர்ஸ் கேட்கறது ஹியூமன் ரைட்ஸ்க்கு எதிரானது அது தெரியுமா அதெல்லாம் சென்சிபிளா இருக்கவங்க யோசிக்கிற விஷயம் ஹியூமன் ரைட்ஸ்க்கு எதிரான விஷயம் இங்க வந்து எங்கிட்ட வந்து எங்க அப்பா என்ன என் கணவன் என்ன என் பிள்ளைகள் என்னங்கிற விஷயத்த நீங்க கேட்கறதுக்கும் உங்கள் வயது என்ன நீங்க என்ன ஜாதி உங்களோட மொபைல் நம்பர் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது பர்சனலான விஷயம் என் மொபைல் நம்பர் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு ரொம்ப பர்சனலான விஷயம் சார் இப்ப என்னை சூப்பர் மார்க்கெட்ல கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா நான் விருப்பப்பட்டா கொடுக்கலாம் விருப்பம் இல்ல என்ன அடோன் லைக் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு சரியா அது எனக்கு அவங்க பரிசு கூப்பன் கொடுக்கற இடத்துல அதை கூட என்ன சொல்லுவாங்கன்னா நான் ப்ரொனவுன்ஸ் பண்ண போறதுல என் நம்பரை நான் எழுதி தர போறேன் அவங்க ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க ஒரு பேப்பர் கொடுப்போம் அதுல நான் எழுதி கொடுத்துட்டு வர போறேன் அவங்க ஓப்பனா கேட்க மாட்டாங்க ஏன்னா அது மார்க்கெட் இருக்குது அவங்க வியாபாரம் அவங்க வந்து அது சென்சிபிளா தான் கேட்பாங்க சரிங்களா இது நம்ம சென்சிபிளா இல்லாம இருக்கனால என்ன பண்றோம் பொது

கம்பி கட்டுற கதைகள் தான் இந்த அரசாங்கம் சொல்லிட்டு இருக்கு இதுல இதுல என்னது நீங்க இங்க பேருந்துல பயணம் பண்ற பெண்களோட சாதியை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க சமூக நீதி திட்டங்களை இப்படிதான் செய்வீங்களா அப்ப இந்த முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு குழு போட்டு வச்சிருக்கீங்க அந்த குழு என்ன பண்ணிட்டு இருக்குது அந்த குழு என்ன பண்ணிருக்காங்க சார் என்ன ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது திட்டங்களை கொண்டு வரலாம் தேவையில்லாம ஒரு நாற்பது குழுவை போட்டு வச்சு அவங்களுக்கு தண்டாமா அந்த மூணு லட்சம் கோடியில இருந்து அவங்களுக்கு வீணா காசு சம்பளத்தை கொடுத்துட்டு அந்த நாற்பது குழு போட்டதுனால ஒரு நன்மையும் கிடையாது இப்ப இது நாற்பத்தி ஒராது குழுவா இப்படி போட்டது சரியா இல்லையான்னு எதுக்காவது ஒரு குழு அமைச்சு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பொதுவெளியில் பெண்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்சனலான டீடைல்ஸ் நீங்க போன் நம்பர் கேட்கறது ரொம்ப பர்சனலா நீங்க வேற உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்கறதுக்கும் என்னோட ரொம்ப பர்டிகுலரான ஒரு போன் நம்பர் கேட்கறதுக்கும் என் ஜாதி கேட்கறதுக்கும் இதுதான் இது இது அதுக்கு தானே சொன்னேன் இங்கிதம் இல்லாதவர்கள்ங்கிற வார்த்தையை நீங்க பதறி இல்ல இதுதான் இங்கிதம் இருக்கிறவர்கள் சென்சிபிளா யோசிக்கிற எந்த ஹியூமன் பீயிங்கும் அதுக்கு வயசெல்லாம் தேவை கிடையாது அது சென்சிபிளா யோசிக்கிற யாரும் இப்போ ஒரு தகவலை பொதுவை எனக்கு கேட்டது உள்ளபடியே நான் புரிஞ்சுக்கிறேன் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அரசு கையில் எடுக்குதுன்னா அப்ப பின்னாடி என்ன இருக்கு என்ன அவசியம் வந்தது இல்ல இப்ப இந்த டீடைல்ஸ் எதுக்கு எடுக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன சொல்லிருக்காங்க

அதை அப்படியே நான் ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டு அதை கொண்டு போய் ஒன்றிய அரசுதான் அதை பண்ணணும் ஒன்றிய அரசு பண்ணணும்னா அப்ப பீகார்ல பண்ணாங்களே தென்காணல இது ஆந்திரால பண்றாங்க அப்போ அவங்க வந்து இல்லாமையா பண்றாங்க இப்போ பெண்கள் ஏற்கனவே இந்த ஓசி டிக்கெட்னு சொன்னதுல ரொம்ப இதா இருக்கிறாங்க அதுக்கப்புறமா திமுகவுக்குள்ள பெண்களுக்கு நடக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் அது தாண்டி இன்னைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராகவே திமுக இருக்காங்களா இல்ல திமுகவை பெண்களுக்கு எதிரான கட்சின்னு கட்டமைக்கிறாங்களா திமுக வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை சார் அது சமூக நீதிக்கே எதிரான ஒரு கட்சி நீங்க திமுக ஆட்சியில் பயன் பெற்றோர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த இந்த டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்றாங்களே திமுக ஆட்சியில எல்லா வகையிலையும் அது கல்வியில வேலை வாய்ப்புல மற்ற எல்லா விஷயங்களிலும் பயன்பெற்று ஒரு கான்ட்ராக்ட் வாங்குறதுல இந்த மாதிரி பயன்பெற்றோர் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டால் இவங்களோட சமூக நீதி ரச்சனீங்கன்னா அவர்களுக்கு சேர்ந்த அவர்களை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட சில சமூகங்களை மட்டுமே இந்த சமூக நீதி என்று சொல்கின்ற வாய்ச்சவடால் அரசாங்கத்தால் பயன்பெற்றிருப்பார்கள் ஏன் இவங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்கன்னா அது ஒண்ணுதான் ரெண்டாவது பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்தாலே ரவுடியசம் பெருகும் என்பது போல திமுக ஆட்சிக்கு வந்தாலே அங்க வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் எல்லா இடத்துல அவங்க கட்சிக்குள்ளேயே அவங்க பெண்களை மதிக்க மாட்டாங்க முப்பத்தஞ்சு பேர்ல நம்ம ரெண்டு பேர்தான் தான் வச்சிருக்கோம் அவங்க ரெண்டு பேருமே வாயில்லா பூச்சிக்கலாம் நம்ம சொல்றதா அப்படியே செய்யறவங்க சுயமா அவர்கள் செயல்படக்கூடியவர்களாக நாட ஆட்களை கொண்டு வந்து அங்க வைக்கிறதுல சுயமா சிந்திக்கிறக்காக சுயமா செயல்பட்ட ஒரு சீனியர் அம்மாவா நம்ம கட்சியை விட்டு அனுச்சு விட்டுட்டோம் சரிங்களா அப்ப இதுதான் இவர்கள் பெண்களுக்கு இதா செய்யறது இன்னைக்கு நீங்க பெண்கள்கிட்ட போய் சர்வே எடுத்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கும் இல்லாத இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தின் மீது அத்துணை என்னது ஒரு பயங்கரமான வெறுப்பை முதல் ஒரு இரண்டு வருடங்களே சம்பாதித்து விட்டார் நீங்க என்ன டிராமா வேணாலும் நடத்துங்க வாக்கிங் போகும்போது கருங்காலி கையில அந்த குச்சியை கையில புடிச்சுக்கிட்டு எத்தனை ஆர்டிஸ்ட வேணாலும் கூட்டிட்டு வந்து வணக்கம் சொல்லி என்ன டிராமா வேணாலும் பண்ணுங்க சார் அந்த நீங்க செய்கின்ற ஒவ்வொரு நாடகங்களுமே அது ஃபெயில் ஆகத்தும் ஏன்னா நீங்க பேசிக்கா உங்களுக்கு உள்ள இல்ல அந்த பண்பு பெண்களை மதிக்கணுங்கிற பண்பு உங்களுக்கு உள்ள இல்லாததுனால அது உங்களுக்கு நீங்க போடுற எல்லா எல்லாமே அது எதிர்ப்பு எப்படி சொல்லுவோம் முதலமைச்சர் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குற அந்த விழால சொல்றாரு பெண்கள்லாம் வீட்டுல சும்மாதானே இருக்கீங்க அப்படிம்பாங்க ஆனா அவங்க எவ்வளவு வேலை செய்யறாங்க தெரியுமா வந்து மனதை கவரும் அளவுக்கு பேசினாரு அப்படின்லாம் சொல்றாங்களே அது வந்து எனக்கு கூட ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா எனக்கு கேமரா பார்த்து வாசிட்டு போறதுல ஒரு பிரச்சனை இல்ல சார் அதனால அவருக்கு கொடுக்குற இல்ல இல்ல இது அவருக்கு கொடுக்குற ஸ்கிரிப்டா அவர் பார்த்து பேசிட்டு போறாரு இன்னைக்கு கூட அவர் பிபி சிங் ஐயாவோட சிலையை திறந்து வச்சுக்கிட்டு தான் அந்த உரையை கேட்டா அத்தனை சமூக நீதிக்கு அவ்வளவு அழகான முறையா இருக்குது ஆனா சமூக நீதிக்கு இவர்களுக்கும் ஏதாவது ஒரு சின்ன சம்பந்தம் இருக்குதா அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்தது யாரு